வணக்கம் வியூவர்ஸ், தமிழகத்தின் மிகப்பெரிய அதிசயம் இதுதான். இந்த கோயிலின் முருகனுக்கு வேல் வாங்கும் திருவிழாவின் போது மனிதர்கள் மாதிரியே வேர்க்குதாம். சிக்கல் சிங்கார வேலவர்னு அழைக்கப்படுற இந்த முருகன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்காரு. ஒரு சமயம் சிவனின் சாபத்தால பூமிக்கு வந்த காமதேனு சிக்கல்ல இருந்த குளத்துல மூழ்கி பழைய உருவ பெற்றாராம். இதனால மகிழ்ந்து குலம் முழுவதும் தனது பாலை சுரந்தாராம். பார்க்குளம்னு அழைக்கப்படுற இந்த இடத்துக்கு வந்த வசிஷ்ட மகரிஷி தனது திவ்ய சக்தியால பார்க்குளத்திலிருந்து வெண்ணெய் லிங்கத்தை செஞ்சு வழிபட்டாராம். பூஜைக்கு அப்புறம் லிங்கத்தை எவ்வளவு அசைச்சாலும் வராம சிக்கிக்கிட்டதால இந்த ஊர் சிக்கல்னும் வெண்ணையால் ஆன சிவன் வெண்ணெய்நாதர் அல்லது நவநீத ஈஸ்வரர்னும் அழைக்கப்படுறாரு. அம்பாள் வேல் நெடும் கண்ணி. இது சிவன் கோவில்னாலும் சிங்கார வேலவரான முருகன் தான் பிரசித்தம். அவர் சூரபத்மனை அழிக்க அம்மா கிட்ட தான் வேல் வாங்கினாராம். இப்பவும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது அந்த நிகழ்ச்சி நடக்க முருகருக்கு முத்து முத்தா வேர்க்குதாம். கோச்செங்கட் சோழன் கட்டிய 72 மாட கோவில்ல சிக்கல் கோவிலும் ஒன்று. தவிர இத்தலத்தின் பெருமாளை மகாபலி சக்கரவர்த்தி வழிபட்டும் இருக்காரு. அதனால திருமால் கோலவாமன பெருமாள்னு தனி சன்னதியில அனுமாரோட அருள் தராரு. முருகன் பிறந்தது அக்னியில, வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் கிட்ட, அவரது சக்தி வெளிப்பட்டது திருச்செந்தூர்ல. அப்படின்னா அவரது வெற்றிக்கும் புகழுக்கும் அடித்தளம் சிக்கல். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.